புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் கொண்ட உலகின் 5 முன்னணி நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். G20 நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை பணிக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. 3 நாள் கூட்டத்தின் இறுதி நாளான இன்று G20 சுற்றுலா அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டமும் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமரின் காணொலி உரை ஒளிபரப்பப்பட்டது. அமெரிக்காவை சேர்ந்த சிப் உற்பத்தி நிறுவனமான AMD இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் $40 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் 3,290 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் AMD நிறுவனத்தின் முதன்மை தொழில்நுட்ப அதிகாரி மார்க் பேப்பர் மாஸ்டர் இதனை தெரிவித்தார். இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ள விமான போக்குவரத்து இயக்கம் தேவையான ஆவணங்களை ஒப்படைக்கும்படியும் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி 100 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செமிக்கான் இந்தியா 2023 நிகழ்ச்சியை இன்று பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் வரலாறு காணாத வளர்ச்சி கண்டு வருவதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்க கோரி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்றும் கோஷங்களை எழுப்பினர். அமளி காரணமாக மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு மக்களவை தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை ஏற்கனவே நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இனி இரு அவைகளும் வரும் 31ஆம் தேதி கூடும். மின்மிகை மாநிலமான தமிழ்நாட்டில் கடலலை, சூரிய ஒளி, காற்றாலை உள்ளிட்ட மாற்று வழிகளில் மின் உற்பத்தி செய்வதற்கான திட்டங்களை செயல்படுத்தலாம் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு நிலம் கையகப்படுத்துவதை கண்டித்து பாமக சார்பில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தின் போது பேசிய அன்புமணி இவ்வாறு தெரிவித்தார். நெய்வேலியில் NLC நுழைவாயில் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்து கொண்டு சென்ற காவல்துறை வாகனத்தின் மீது பாமகவினர் கல்வீசி தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. மகாராஷ்டிரத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் தானே மாவட்டம் பிவாண்டியில் தெருக்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டு நாளையுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள காணொலி உரையில், அகில பாரத் சிக்ஷா சங்கத்தின் சார்பில் நாளை முதல் 2 நாட்கள் இது தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த 2 நாள் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும், மக்களின் திட்டங்களை செயல்படுத்த அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உலக புலிகள் நாளையொட்டி பள்ளி குழந்தைகள் புலி உருவம் பொறித்த முகக்கவசம் அணிந்து விழிப்புணர்வு பேரணியாக சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புலிகள் நாளையொட்டி புலி வேடமிட்ட மாணவர்கள் காடுகளை பாதுகாப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வருகிற August 9ஆம் தேதி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக தமிழகத்துக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நாளை உலக புலிகள் தினம் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு ஈரோடு அடுத்த திண்டலில் வனத்துறை சார்பில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கொரோனா பேரிடர் நிவாரணத் தொகை பெற்றபோது தனது புன்னகை மூலம் இணைய உலகை ஈர்த்த வேலம்மாள் பாட்டி காலமானார். ட்ரெண்டிங் சிரிப்பால் அனைவரையும் கவர்ந்த வேலம்மாள் பாட்டியின் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வனப்பகுதியில் மர்மமான முறையில் புலி இறந்து கிடந்த வழக்கில் இளம் சிறுவன் உட்பட 7 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் கள்ளழகர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பெருக்கு திருவிழாவில் இன்று கள்ளழகர் தங்கப்பல்லக்கில் எழுந்தருளினார். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட விழா 1st நடைபெறும் நிலையில் விழா ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன. ஆதார வள பயன்பாடு மற்றும் சுழற்சி பொருளாதார தொழில்துறை கூட்டணியை மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெறும் 4th G20 சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் இந்த கூட்டணிக்கான இலச்சினையை வெளியிட்டார். சென்னைக்கு அருகில் தாவரவியல் பூங்கா அமைக்க இங்கிலாந்து அரசுடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. சென்னையை அடுத்த மறைமலர் நகர் அருகில் இந்த தாவரவியல் பூங்கா அமைய உள்ளது. விவசாயிகளுக்கு முழு இழப்பீடு வழங்காத நிலையில் NLC நிறுவனத்தின் நிலம் கையகப்படுத்தும் முயற்சிக்கு துணை நிற்பதா என்று தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியா அல்லது சர்வாதிகார ஆட்சியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டு வரும் நிலையில் வரும் ஞாயிறு அன்று ரேஷன் கடைகள் இயங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 10,232 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இதனையடுத்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. ஒகேனக்கலில் நொடிக்கு 20,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அருவிகளில் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தக்காளியின் விலை 3rd நாளாக தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் 1 கிலோ தக்காளி வெளி மார்க்கெட்டில் 200 ரூபாயை தொடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோயம்பேடு சந்தையில் தக்காளியின் விலை 150 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்தியா கூட்டணி கட்சி உறுப்பினர்களின் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களின் நாடாளுமன்ற குழு தலைவர்களும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடருக்கான வியூகங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணிப்பூர் விவகாரத்தில் 2 பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்ட விவகாரத்தில் CBI விசாரணைக்கு மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு அளித்துள்ளது. மணிப்பூர் விவகாரத்தை குறிப்பிட்டு பாஜக அரசை கடுமையாக விமர்சித்துள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் மட்டுமே ஆர்வமாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் நேற்று இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் பங்கேற்று பேசினார். பாகிஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் கனமழை காரணமாக 9 பேர் உயிரிழந்தனர். 2 நாட்களாக பாகிஸ்தானில் பலூசிஸ்தான், கராச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக வீடுகளில் மழைநீர் புகுந்தது. மேலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் வீடுகள் தரைமட்டமாகின. சிரியாவில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்தனர். சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் புறநகர் பகுதியான அசாயிதா ஜைனாப் அருகே இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. அங்குள்ள ஓயு சுடான் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாடகை கார் ஒன்று திடீரென வெடித்தது. பிலிப்பைன்ஸ் சூறாவளி காற்றில் சிக்கி படகு கவிழ்ந்த விபத்தில் 30 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. தலைநகர் மணிலா அருகே பாரன்கே கலினவானில் உள்ள கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த மோட்டார் படகு திடீரென வீசிய சூறாவளி காற்றில் சிக்கிக் கொண்டு கவிழ்ந்தது. 40 பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒன்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஜப்பான் வீரர் வட்டனாபேயை தோற்கடித்து இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் நைஜீரியா போர்ச்சுகல் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் நைஜீரியா 2-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.
மற்றொரு போட்டியில் வியட்நாம் அணியை எதிர்கொண்ட போர்ச்சுகல் அணி 2-4 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தைவான் இணையிடம் தோற்று போனது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னணி இதழ்களின் அட்டைகளையும் உள்பக்கங்களையும் அழகான ஓவியங்களால் அலங்கரித்து கலை மாமணி விருது பெற்ற பிரபல ஓவியர் மாருதி உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மாலை புனேவில் காலமானார். ஓவியர் மாருதியின் சில தூரிகை பெண்களை இங்கே காணலாம்.